அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்றைய பதிவில் என்ன பார்க்கலாம்னா, அப்பளம் குழம்பு. அப்பளம் அப்பளம் போட்டு எப்படி வத்தல் குழம்பு பண்ணுறதுங்கிறது. இதுவும் ஒரு ட்ரெடிஷ்னல் குழம்பு தான். இது வந்து எப்படின்னா, சாதாரண வீக்கெண்டுலேயோ அந்த காலத்தில் என்ன பண்ணணும், இந்த குளிர்காலத்தில் இமீடியட்டாக செய்யக்கூடியது ஒன்று. அது வீக்கெண்டில் வந்து கொஞ்சம் காய்கறி கம்மியாக இருந்ததுன்னா அப்பளத்தை போட்டு ரொம்ப சீக்கிரமாக எவ்வளோ வேகமாக செய்ய முடியும் செஞ்சு விடலாம். அது எப்படிங்கிறத இதில் பார்க்கலாம், இந்த வீடியோவில் பார்க்கலாம். வெல்கம் டு மை சேனல், பி கே வத்சலா சேனல். ஆஃப்டர் ஹியரிங் அண்ட் வாட்சிங் தி வீடியோ, லைக் கமெண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் அண்ட் பிரஸ் த பெல் ஐக்கான். வாங்க வீடியோவை பார்க்கலாம். முதல்ல இந்த ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், இந்த அப்பளத்தை குழம்புக்கு அடுப்பு பற்ற விட்டுப்போம். இதில் வந்து என்னென்னா, முதல்ல எண்ணெய், எண்ணெய் கொஞ்சம் சாதாரணமாக நல்லெண்ணெயே ஊற்றிக்கலாம். இந்த நல்லெண்ணெயில் அப்பளம் பொரியும் போது சமயம் பொங்கும், அதனால் வேறு ஏதாவது சமையல் எண்ணெய் கூட நம்ம யூஸ் படுத்திக்கலாம். நல்லெண்ணெய் ரொம்ப எடுத்தது, ஏன்னா இந்த நல்லெண்ணெயில் அப்பளத்தை அப்போ தான் நம்ம பொரிக்கணும். அதை பொரிக்கிற போது என்ன ஆகணும், சில நல்லெண்ணெய் வந்து நல்லா பொங்கும், அதனால் வந்து வேறு சமையல் எண்ணெயை யூஸ் படுத்திக்கலாம். இது நல்லா எண்ணெய் காய்ஞ்சக்கப்புறம் நம்ம முதல்ல போட வேண்டியது கடுகு. எண்ணெய் முதல்ல காயட்டும், எண்ணெய் காய்ஞ்சக்கப்புறம் கடுகு. கடுகு போட்டு பொரிஞ்சக்கப்புறம் வெந்தயம் சேர்க்கணும். வெந்தயத்தை வந்து சாதாரணமாக எப்படி சேர்க்கலாம்னா, வெந்தய அந்த சீட்ஸாகவும் சேர்க்கலாம், இல்லாட்டி வந்து வெந்தயத்தை வறுத்து வச்ச வெந்தயத்தை ஒரு ஸ்பூன் நம்ம வறுத்து பொடி பண்ணின வெந்தயத்தை போடலாம். இது ரெண்டும் அந்த கடுகு பொரிஞ்சக்கப்புறமும் வெந்தயமும் அதில் போட்டு ஒரு விதங்க வதங்கினப்புறம் தான் அந்த எண்ணெய் நல்லா சூடாக இருக்கும். அந்த சூடான எண்ணெயில் தான் நம்ம இதில் வந்து அப்பளத்தை என்ன பண்ணலாம், எந்த அப்பளம் வேணால் எடுத்துக்கலாம், உளுந்த அப்பளமோ அரிசி அப்பளமோ எது வேணால் எடுத்துக்கலாம். அதை நான் இப்படி சின்ன சின்னதாக பறிச்சேன், பெருசாக பறிக்காத ஒரு ஒரு அப்பளத்தை எடுத்துகிட்டு என்ன பண்ணினேன், இந்த மாதிரி நாலு இதுவாக குவாட்ரா குவாட்ரா இதை விட இன்னும் கூட சின்னதும் பண்ணிக்கலாம். இது மாதிரி பண்ணிக்கணும். இது நமக்கு ஒரு மூணு அப்பளம் நாலு அப்பளம் தேவை. நம்ம ஒருத்தர் என்ன யூஸ் படுத்துகிறோமோ அதுக்கு. இதை வந்து சாதாரணமாக அப்பளம் குழம்புனா அப்பளம் மட்டும்தான் போடுறது. அதுக்கு வந்து என்ன நான் எடுத்துருக்கேன், சரி கொஞ்சம் மணத்தக்காளி போட்டுக்கலாம், மணத்தக்காளி அப்புறம் கொஞ்சம் வேர்க்கடலை வச்சுருக்கேன், வேர்க்கடலை மணத்தக்காளி இதையும் போட்டுவிட்டு இதை முதல்ல பொறிச்சு விடணும். பொறிச்சு விட்டு அதே இதில் தான் எல்லாமே போட போகிறோம் நம்ம. மற்றதெல்லாம் ஆஸ் யூஷுவல் தான் பொடிகள் போட்டு போகிறோம். இந்த பொடிகளில் என்னென்ன டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டு, அப்புறம் வந்து ஒரு நெல்லிக்காய் சைஸ் வந்து என்ன பண்ணணும், புளியை நல்லா ஊற வச்சு அதோடய எக்ஸ்ட்ராக்ட் எடுத்து வச்சுக்கணும். அந்த எக்ஸ்ட்ராக்ட் இங்கே வச்சுருக்கேன், அதையும் நம்ம அதில் ஊற்றிக்கலாம். குடிக்கிற போது சரி அவ்வளோதான், எல்லாத்தையும் போட்டு இறக்க வேண்டிதான். இது எப்படி அதுக்குள்ளே எண்ணெய் காய்ஞ்சிருக்குன்னு இருக்கிறேன். எண்ணெயில் இப்போ நம்ம கடுகு போடலாம். கடுகு நல்லா பொரிஞ்சுட்டோம், கடுகு உடனே பொரிஞ்சு கொடுத்தோம், அழகி பொரிஞ்சு கொடுத்தோம். அதுக்கப்புறம் நம்ம இந்த போடக்கூடியது வந்து அந்த வெந்தய பொடி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். வெந்தய பொடியாக சேர்க்கலாம், வெந்தயமாகவும் தாராளமாக சேர்க்கலாம், வெந்தயமாகவும் தாராளமாக சேர்க்கலாம். கொஞ்சம் அடிப்பை சிம்மில் வச்சுருக்கேன். இப்போ இதை வந்து நான் ஒரு எவ்வளோ இது ஆறுதுன்னு பார்க்குறேன். இது போடலாம், இதை போடும் போது நல்லா இந்த மாதிரி பொரியணும், ஃபுல்லாக பொரிஞ்சு விடணும். இதை பொரிஞ்சு எடுத்து வைக்கக்கூடாது, இதுலேயே தான் இருக்கணும். பொரிஞ்சு எடுத்து வைக்க வேண்டாம், இதுலேயே இருக்கலாம். இன்னும் கூட சின்ன சின்னதாக கூட போட்டுக்கலாம். இது வந்து கொஞ்சம் ஒரு ரெண்டு மூணு அப்பளம் நமக்கு எவ்வளவு தேவையோ அது மாதிரி போட்டுக்கலாம். இது இன்னும் கூட கொஞ்சம் சின்னதாக அப்படி போட பண்ணிக்கலாம். இந்த பாருங்க அப்படியே போட்டிருக்கேன் நான். ஆனால் எல்லா பக்கங்களும் அந்த இதில் அப்பளத்தில் பார்த்தா எல்லா பக்கங்களும் வந்து உங்களுக்கு பொரிஞ்சிருக்கணும். அது எண்ணெயில் நல்லாவே காட்டி நல்லா பொரிஞ்சிடும். அப்போ தான் உங்களுக்கு அது ஃபுல்லாக பொரிஞ்சு அது. அதுக்கப்புறம் வெறும் எண்ணெய் இது புளித்தண்ணியெல்லாம் வேக விடாமல் கஷ்டம். அதிகமாக இது சரியாக இருக்குன்னு நினைக்கிறேன். இவ்வளவு இது போகணும்னு நினைக்கிறேன். இந்த இதோட இந்த பாருங்க, இது நல்லா இப்போது பொரிஞ்சுக்கிட்டு வேண்டுனா எண்ணெயும் ஊற்றிக்கலாம். எல்லாமே நல்லா இப்போ பொரிஞ்சிருக்கு. இதை எடுத்து வைக்கணும்னு அவசியம் இல்லை. இதோட நம்ம என்ன பண்ண போகிறோம், நான் மணத்தக்காளி கொஞ்சம் போட்டுக்கிறேன். மணத்தக்காளியும் போட்டு ஒரு பழ குறைக்கிடுவோம். அப்படி நல்லா கம்முன்னு ஒரு வாசனை, இதுவே ஒரு வாசனை உதுறது, கம்முன்னு ஒரு வாசனை. அதுக்கப்புறம் இந்த இது வறுத்த வேர்க்கடலையாக இருக்கலாம், சாதாரண வேர்க்கடையாக இருக்கலாம், அதையும் போட்டுக்கலாம். அது போட்டுருக்கேன் நான். இப்போ எல்லாத்தையும் ஒரு அதை கதைக்கிட்டோம். இப்போ இது மேலே நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த சாம்பார் பொடி இருக்கு பாருங்க, சாம்பார் பொடி நமக்கு காரம் எவ்வளவு தேவையோ அது போடலாம். சாதாரண சாம்பார் பொடி தான் வீட்டில் என்ன வச்சுருக்கீங்களோ அது போடலாம். என்னோட நான் வந்து இப்போது ரெண்டு ஸ்பூன் போடலாம்னு நினைக்கிறேன். அதுக்கு மேலே வேண்டாம், ரெண்டு ஸ்பூன் நான் இதுலேருந்து நான் ரெண்டு ஸ்பூன் எனக்கு தேவைங்கிறனால ரெண்டு ஸ்பூன் இதில் போட்டுருக்கேன். அதையும் போட்டு ஒரு கலரை கழிக்கிறது. அதுக்கப்புறம் மஞ்சள் பொடி போடணும்.
மஞ்சள் பொடி இதுக்கு என்ன சொல்றேன்னா வீடா இந்த நம்ம புளி தண்ணி இதல விடுற போது நம்ம உப்பு போடுறதுக்கு அப்புறம் இல்ல அந்த உப்பு போடுறது ரொம்ப கவனமா இருக்கணும் காரணம் இந்த அப்பளத்தலயே உப்பு இருக்கு நம்ம போட்ட மணத்தக்காளியில உப்பு இருக்கு அதனால உப்பு போடுற போது கண்டிப்பாக ஒரு சின்ன ரிபிக கம்மியா போடணும் அப்புறம் தேவையான அப்புறம் கூட போட்டுக்கலாம் இல்லையா அதனால அது கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும் அது எல்லாரும் ஞாபகம் அப்பள குழம்பு வேற ஏதாவது வத்தல் குழம்பு போடும்போது ஏற்கனவே இதுல உப்பு இருக்குிறதுனால மெதுவா போடலாம் இதே வந்து இந்த இது வந்து धनिया பொடி வெச்சிருக்கேன் धनिया பொடி இப்பேயும் போடலாம் கொஞ்சம் கடைசியாகவும் போடலாம் கொஞ்சம் புங்கினதுக்கு அப்புறம் கூட போடலாம் ஏன்னா அது வெறுக்குது இப்போ நான் இதல ஊத்துறது என்னன்னா இந்த புளிக்கரைசல் இந்த புளிக்கரைசல் எப்படி பண்ணி வெச்சிருந்தேனா ஒரு நல்ல எலுமிச்சம்பழ அளவு பெரிய நார்மல் எலுமிச்சம்பழ அது வந்து வெந்நீர்ல ஊற வெச்சினா உங்களுக்கு சீக்கிரம் எக்ஸ்ட்ராக்ட் கிடைக்கும் அத வெச்சி இதல ஊத்துறங்க उपलब्ध வெல்லம் போடுவோம் அப்பதான் புளி தூக்கலா இருக்கும் வெல்லம் போடுறது வெல்லத்தை போட்டாச்சு இதுக்கு அப்புறம் வந்து இது வந்து धनिया பொடி இது வந்து ஆப்ஷனல் தான் இந்த धनिया பொடி போட்டா நல்ல ஸ்மெல் வரும்னால धनिया பொடி இதல போடுறது அதுக்கு அப்புறம் கறுவேப்பிலையை வந்து கறுவேப்பிலை இருந்தாலும் போடலாம் கறுவேப்பிலை பொடியா வெச்சின்றது இது ஒரு டிஃபரண்ட் டேஸ்டா இருக்குங்கறால எப்படிங்கறத பாக்கிறதுக்கு கறுவே இதுலயே உப்பு போட்டுப்பேன்னா உப்பு நான் ரொம்ப கம்மியா போடுறேன் இதையும் இதல போட்டுறலாம் कलर कलर कुमार अद मूड़ वोट वास इन मार अगर ना अंजल आम वे ना उसे तरटाचिक सिंपल कुछ ना प्रिंजी वन நல்ல நம்ம போட்டோ குவாண்டிட்டியோட நல்ல கம்மியா இருக்கு இந்த டைத்துல என்ன பண்ணலாம் பெருங்காயத்தை கொஞ்சம் போடுறோம் அப்பதான் அந்த ஸ்மெல் அதுல இருக்கும் என்னடா கடைசில பெருங்காயம் போடும்போது அந்த ஸ்மெல் வந்து நல்லா ஒரு ஃப்ளேவர கொடுக்குது அவ்வளவுதான் இது நல்லா பிரங்கி எடுத்து இத வந்து ஆஃப் பண்ண விட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடுறேன் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு இதல நான் ஏக்கற இப்ப வீடியோல நல்லா தெரியும் பாருங்க इपड़े काटम कट तुचल मेरी वो ना इत वो कुर्काल सापड़े सुड़ सायो इलाटे कुछ नो इतक वो सैड डिश् मारे ईवन अपना रोम फेमस सुट अपना रोमच अपना अपे एदाय ना உருளைக்கிழங்கு ஓது அந்த மாதிரி போட்டு சாப்பிடலாம் கூட்டு சம்பந்தமா சாப்பிடலாம் எது வேணா அவவங்க டேஸ்ட் வந்த மாதிரி ஆனா இது வயித்து புண்ணலாம் ஆக்குற நல்ல எல்லா வித இதுவும் இருக்கு இந்த காய்கறிகள்லாம் எல்லா டைத்துல குவிக்கா சட்டுன்னு இது பண்ணா கொஞ்சம் புளி தண்ணி இது பண்ணிட்டாலும் அது பொடி எக்ஸ்ட்ராக்ட் சில பேர் ஏற்கனவே வெச்சிருப்பா அதெல்லாம் பண்ணி ரொம்ப வேகமா செஞ்சுடலாம் வெந்நீர்ல ஊத்தி அப்படியே ரெண்டு இது போட்டு விட்டா கூட நல்லா இருக்கும் இது மாதிரி நீங்களும் செய்து உண்டு மகிழுங்கள் இது ஒரு நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான ரெசிபி வயித்துக்கு ஏத்தது எந்த வித உங்களுக்கு கெடுதலும் பண்ணாது அது மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்தீங்கன்னு வெச்சுங்களே உங்களுக்கு என்ன உங்களுக்கு அப்பதான் அந்த அவாவா செஞ்சு அதை சாப்பிட்டு பார்க்கும்போது அது ஒரு டேஸ்டே அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அந்த அனுபவம் உங்களுக்கு கிடைக்கும் இந்த தகவல் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் நம்புறேன் மறுபடியும் சொல்றேன் இந்த கொரோனா காலகட்டத்தில் வீட்டிலேயே அதாவது பாதுகாப்பாக இருக்கணும் அதே மாதிரி வெளியில செல்லும்போது டபுள் மாஸ்க் போட்டுக்கிறது கண்டிப்பா போட்டுக்கணும் தடுப்பூசி போட்டுக்கணும் தனிமனித இடைவெளியை கடைபிடிங்கள் இதெல்லாம் எல்லாருக்குமே நல்லா தெரியும் அடிக்கடி எந்த ஒரு நம்ம கிச்சன் அதிக நேரம் இருந்தாலும் சரி வெளியிலேருந்து இங்கே வீட்டுக்குள்ள வந்தாலும் சரி கிச்சன் அதிக நேரம் இருந்து நம்ம உட்காரும்போது கூட உடனே கைகளை சோப்பு போட்டு நன்கு அலம்பிட்டே இருக்கணும் அப்புறம் தடுப்பூசியை போட்டுக்கொள்ளணும் வேற ஒரு ரெசிபியில பார்க்கலாம் என்னுடைய அடுத்த ரெசிபிஸ் வந்து கொஞ்சம் என்னன்னா சயின்ஸ் பிஹைண்ட்
இந்த அப்படிங்கிற மாதிரி போடலான்னு நினைச்சிட்டு இருக்கேன். சில கலெக்ஷன்ஸ் பண்ணிட்டு வரேன். அது மாதிரி இருந்தால் அந்த வீடியோவையும் பாருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.